யோகிகளின் மகிமையை பற்றி சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வேகமாக நடந்து வருவாள், சில சமயத்தில் முதுமை காட்சி தருவாள். காலையில் இளமங்கை போட்டிருப்பாள், மதியத்தில் குடும்ப பெண் போன்றிருக்கிறாள், மாலையத்தில் கலவியாக இருக்கிறாள். ஒரே பெண் இப்படி காட்சி தருவாள். இந்த காட்சிகளை யோகிகள் மட்டும்தான் அறிய முடியும். என் ஆச்சரியம், காலையில் சிறு குழந்தை போன்று, மதியத்தில் குடும்ப பெண் போட்டு, ஒரு திருமண ஆன பெண் போன்றிருக்காள், மாலையில் முதுமையாக இருப்பாள். இப்படி காட்சிகள் தந்துகிட்டே இருப்பாள். இவள் ஏன் இப்படி ஒரு செயல்பாடு வைத்திருக்கிறாள்? எல்லா உயிர்களுக்கும் காமத்தை தந்து கருவுரு செய்ய செய்து அந்த குழந்தைக்கு தான் வந்து பால் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு மான் இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, மான் இருக்கு. அந்த மானுக்கு கருவு தரிப்பதற்குரிய வாய்ப்பை தந்து, சுருக்கமாக சொல்கிறேன், அந்த மான் அல்லது இன்னொரு மூர்க்கத்தனமான மிருகங்கள் புலியாக, புலி குட்டி போடும் அல்லது நாய்க்குட்டி போடும், ஆடு குட்டி போடும், மான் கன்று, மாடும் குட்டி கன்று போடும். அப்போ என்ன செய்கிறாள்? அந்த குழந்தை அந்த கன்றை காப்பாற்ற வேண்டிய கடமை அதுக்கு உண்டாக்கியிருக்கிறது. இப்போ ஒரு நாய்க்குட்டி போட்டால் அது யாரும் நெருங்க முடியாது. அந்த குட்டியை தான் பால் ஊட்டி காப்பாற்றி அதுக்கு பருவம் வரை மட்டும் அந்த நாய்க்கு பாசத்தை தந்திருக்கிறாள். காமத்தையும் தந்து பாலுக்கு, அந்த குழந்தைக்கு, அந்த குட்டிகளுக்கு பாலுக்கு ஊட்டுவதற்கு வாய்ப்பும் தந்து அந்த நாயை, அந்த குட்டியை காப்பாற்றுவதையும். பிறகு வயது வந்தவொடனே, ஒரு குறிப்பிட்ட போனவுடனே அது வந்து ஓடி போகும். இது எல்லா பறவைகளிலும் அப்படி தான். குஞ்சு பொறிக்க முட்டை வைப்பதற்கு காரணமாக இருப்பாள், குஞ்சு பொறிப்பதற்கு காரணமாக இருப்பாள். அந்த என்ன செய்ய, அந்த பறவையினம் தேவை வெளியில் உணவு பொருளை கொண்டு வந்து குஞ்சிக்கு ஊட்டும், குஞ்சு உணவு இறை கொடுக்கும். பிறகு குஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சும், அது அது பாட்டு ஓய்விடும். ஆக அதுக்கு, அந்த காகத்துக்கு முட்டைக்கு காரணமாக இருந்து அதுக்கு உள்ளே இரு கருவாக இருக்கும், இரண்டு வகை கருவு இருக்கும். அது குஞ்சு பொறிக்க செய்து அந்த குஞ்சிக்கு தாய் பறவை வந்து உணவு கொடுத்து, தாய் பறவையோ தந்தை பறவை உணவு கொடுத்து ஒரு பருவம் வர மட்டும் அதை காப்பாற்றி பருவம் வந்ததும் அது ஓடி போடும். அந்த பொறுப்பை அந்தந்த ஜீவராசிகளை வைத்திருக்கிறான். இப்போ மனிதன் இருக்கிறான், பிள்ளை பெற்ற குழந்தையை பெற்றெடுப்பான். குழந்தை பெற்றவுடன் தாய் தந்தை அந்த குழந்தையை காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கே தெரியாது குழந்தை பிறந்ததுக்கும் காரணம் இட்டான் எறிந்திரன் ஏற்றவள் கண்டில் என்றார் திருமூல் சொல்வார். கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. இப்படி என்ன புரியாத ஒரு இயக்கம். அவ என்ன, பிள்ளை அந்த குழந்தையை காப்பாற்றுவது போதே இந்த மனித வர்க்கம் எப்படி இருந்தது? மனிதன் எப்படி இருந்தான்னா, ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போது அப்போ சிந்தனையாக இருந்தான். அந்த சிந்தனையாக வழி இருக்கிறாள். ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கிறான் அல்லது ஆணோட பெண் கூட நினைக்கிறாள். அந்த நினைக்கும் போது அவள் சிந்தனையாக இருக்கிறாள். பெண் வந்து உடவுக்கு பெண் ஆண் சேர்க்கை காரணமாக இருக்கிறாள். பின்பு அவர் என்ன செய்கிறாள்? சுக்கில சுரேதமாகும், ஆண்பால் உள்ள சுக்கிலம் அல்லது விந்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.